ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிதிலி புயல். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி முழுக்க செய்தியில் எப்போ பார்த்தாலும் மிதிலி புயல் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. மக்களும் அதை பற்றி பேசுனாங்க. அப்படி என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி, அதாவது நம் மேற்கு வங்க பகுதியில் ஒரு அதாவது கடந்த 14ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகுது. அது அப்படியே வலுப்பெற்று புயலாக மாறியது. அதுக்கு தான் பெயர் இந்த மாதிரி மிதிலி புயல் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இதனால் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய ஆபத்து ஒன்றும் வராது, வரப்போகிறது இல்லை. இதனால் ஆனாலும் நம்ம அதாவது நம்ம பாமன் துறைமுகம் உட்பட 9 துறைமுகத்தில் 2ம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றியிருக்கிறாங்க. மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகாதீங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு மீன்வளத்துறை வந்து அறிவுறுத்திருந்தாங்க. போனவங்கள்லாம் திரும்பிடுங்க, மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புயல் வந்து இன்று கரையை கடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வங்கக்கடலில் பகுதியில் கரையை கடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ வந்த செய்தி இது வந்து இந்த இதில் மட்டும் போட்டிருக்காங்க, ஒன்று இந்தியா டைமில் மட்டும் போட்டிருக்காங்க, மற்ற செய்திகள்லாம் வரல பார்த்தேன். அதாவது புயல் வந்து கரையை கடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த போட்டிருக்காங்க பாருங்களேன், இந்த வாரம் அதாவது மிதிலி புயல் வந்து கரையை கடந்தது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் உருவான மிதிலி புயல் அதாவது 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் கடந்திருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இது வந்து அந்த இது எங்கே அப்படின்னா தெளிவாக போட்டிருக்காங்க, எங்கே கடந்திருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த செய்தியில் மட்டும் ஒன் இண்டியாவில் மட்டும் போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் வரும் மற்ற செய்திகள்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.